வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கூட அணுகோடி நமஸ்காரம். எல்லாருக்குமான ஒரு பதிவு தான் இது, ஒரு சாஸ்திர சம்பந்தமானது. என்ன அப்படின்னா, என்ன ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது. அப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டு குழந்தை ராத்திரி ஆனால் போதும், 8 மணி ஆச்சுன்னா போதும், கத்து 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 கத்துன்னு கத்துறா, துளில் ஆட்டுறல் ஆட்டுறோம், 1-2 மணி வரைக்கும் விடாமல் அழுதுகிட்டே இருப்பா, என்னென்னவோ சமாதானப்படுத்துவோம், ஒரு நாளும் ராத்திரி ஏண்டாப்பா வருது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பாவம் எங்கள் வீட்டு மருமகள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப முடியாமல், ஒரு 80 வயசு பாட்டி அந்த அம்மா, அந்த தாத்தா ஒரு 84 வயசில் இருக்கா, அவங்களுடைய பையன், அவங்களுடைய மருமக, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போதான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொன்னேன். இந்த பரிகாரத்தை செய்யுங்க, குழந்தை அழறத நீ பாட்டிடும். நான் அந்த பரிகாரத்தை சொன்னேன், ஒரு வாரம் தான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து குழந்தை அழறதே இல்லை, ராத்திரி அமைதியாக தூங்கிடுறா குழந்தை. ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னா. அந்த பரிகாரத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னா இந்த பதிவு போடுறேன். குழந்தை மட்டும் இல்லை, பெரியவர், அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் வேலைக்கு போயிட்டு வராரு, வேலைனாலே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் மைண்டில். அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தியானம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இருக்கிற வேலையில் எங்கே போகிறது? நல்லா தூங்கிட்டு இருப்பார் எங்கள் வீட்டுக்காரர். 2 மணி போல் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்கும், அவர் அலறுவார் அப்படியே. ரொம்ப ஒரு நாள் வந்து பார்த்து எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. பொண்ணு புள்ள எல்லாம் ஏந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அப்பா 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 எழுப்புறாங்க. ஏந்திர ஏன்னா ஏன்ப்பா நானா, நான் கத்துனேனா, நான் கத்தவே இல்லையே. ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் அப்போ தான் வெளியில் வருதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும். ராத்திரி ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த அம்மாவுக்கு பையனோட நடத்தையில் ஒரே ப்ராப்ளம், தூங்க முடியல. தூங்கிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவாங்க, அடுத்தடுத்து பயம், தூக்கம் வராது. என் பையன் என்ன பண்ண போகிறானோ, ஏது பண்ண போகிறானோ, கூடா நட்போட சேர்ந்து கெட்டு போயிட்டானே, அவனை எப்படி திருத்துறது, என்ன திருத்துறது, ஒரு பயத்திலேயே இந்த அம்மா வாழ்க்கை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம், ஒவ்வொரு கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் யாரெல்லாம் தூங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்கும். சுகர் வராது, பிபி வராது, டயர்ட்னஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன், குறைஞ்சது 6 மணி நேரம் ஆழ்நிலை தூக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கத்தை எவ்வளவோ பேர் தொலைத்து விட்டு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. தூக்கம் வரல. மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களை போய் கேட்டா சொல்லுவாங்க, சாமி இன்னைக்கு கந்தாயம் முடிஞ்சிடுச்சு. என்ன, இன்னி எது முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தாச்சு, இன்னைக்கே போட்டாங்க, தம்பே இன்னைக்கு குறைச்சு சேல்ஸ் பண்ணிருக்க, நாளைக்கு நிறையா பண்ணணும், எங்க போறது, யாரை பார்க்கறது, என்ன பண்றது, மைண்ட்லயே வரும். சாப்பிட முடியல, தூங்க முடியல. தூங்கினா இங்க மேனேஜர் வந்து நடனமாடுறாரு குச்சி வச்சுக்கிட்டே, நாளைக்கு ஒழுங்கா சேல்ஸ் பண்ணலன்னா இந்த மாசம் சம்பளம் கிடைக்காது. சம்பளம் இல்லைன்னா பா, அதை நினைச்சே பார்க்க முடியாது. அதை நினைச்சு 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 தூக்கம் போச்சு, தூக்கம் போச்சு. உண்மைதானே, மயக்கம் வருது, டாக்டர்கிட்ட போனா சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, அதுக்கு மாத்திரை சாப்பிடு, இதுக்கு மாத்திரை சாப்பிடு, மாத்திரைக்கே பாதி காசு போயிருது, அங்கே போனால் டார்கெட் முடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு விஷயம் பாருங்களேன். இதை பண்ணணும், அதை பண்ண, நம்மளுடைய டார்கெட் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே. அப்படி தானே, டார்கெட் இல்லாமல் நம்மளால் ஓட முடியுமா? டார்கெட்டே இல்லை, ஓடி பாருங்க, போர் அடிச்சிடும் உண்மையாவே. ஆனால் நல்ல தூக்கம், அருமையான ஒரு தூக்கம்,
கனவுகளே இல்லாத தூக்கம். உண்மைதானே? பா நல்லா தூங்கினண்டா, காத்தால ஏந்திருக்கும் போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு பாத்தீங்களா. டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி இல்லைங்க, தூங்குங்க நல்லா. எங்க சார் படுத்தா தூக்கமா வருது, எல்லாம் கனவுகளா வருது சார், சொல்றமா இல்லையா? அந்த கனவுகள் எல்லாம் இல்லாம ஆழ்ந்த உறக்கம் உறங்கணும்னா நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்யறீங்களா? ஆனா எல்லாராலையும் செய்ய முடியும். நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது எப்படி தெரியுமா? எல்லாருமே ஜெய்யோ இந்த பரிகாரம் நான் பண்ண முடியாதுங்க, இதுக்கு பணம் வேணும் காசு வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பரிகாரத்தை நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே சொல்லலாம், செய்யலாம் பரிகாரம். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். மணி எவ்வளாச்சு பாருங்க, எட்டாச்சா? நெல்லிக்கா வாங்கி வந்துருங்க போயிட்டு. அறநெல்லி இல்ல, உருண்ட நெல்லி, பெருசா இருக்குமா நெல்லி, வாங்கி வந்துருங்க. வாங்கிட்டு வந்து மத்தியானமா ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கி வந்து உங்க ஃப்ரிட்ஜில் போடுங்க. மணி எட்டாச்சா? நெல்லிக்காய் விடுங்க. இரண்டு நெல்லிக்காய் போதுமானது. வித வெதப்பான வெந்நீர், சூடா இருக்கக்கூடாது, வித வெதப்பான வெந்நீர். இரண்டு நெல்லிக்காய்களை எடுத்து நல்லா கட் பண்ணி கொட்டைகளை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்க, உடனே அப்படி ரொம்ப கட் பண்ணக்கூடாது, ஸ்லைஸ் கட் பண்ணி அப்படியே இந்த வெந்நீரில் தூவி ஒரு தட்டை தூக்கி மூடி வச்சிருங்க. 8 மணிக்கு ஆரம்பிங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏசி ஆன் பண்ணுவீங்கள, அப்போ நேரம் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் காலு கையை தட்டி விடாத ஒரு இடமா ஷெல்ஃபில் அதுக்கான இடத்த வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தோடு கொண்டு போய் வைங்க, மூட வேண்டாம். வச்சுட்டு ஏசி ரூமை சாத்திட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுடைய கடன்கள், அதாவது சாப்பிட்றது போகிறது 10 பாத்திரம் தேய்க்கிறது எல்லாத்தையும் தேய்ச்சிருங்க. எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு 9:30 போவீங்களா? ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களோட மொபைலை ஹாலிலே விட்டு போயிடணும். அப்படி அங்கே போனாலும் சைலண்டில் இருக்கணும், மொபைல் எடுக்கவே கூடாது. 9:30 உள்ளே போங்க. அப்படி பெட்ரூமை திறந்தீங்கன்னா அந்த நெல்லிக்காவோட வாசம் உங்கள் மூக்கை துளைக்கும், அப்படியே உங்கள் மூக்கில் அப்படியே உள்ளே போகும். வா சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த நெல்லிக்காய் கொண்டு வந்து கொடுக்கும். நேரம் போங்க, நேரம் வந்து படுங்க. மனசில் சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் இறைவனை சேர்ந்தது. யதா யதா கி தர்மஷ்ய க்ளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சஜாமியகம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும். நம்ம என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டு வரல இல்லையா? அதுக்கான சுலோகம் தான் அது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரண்டு கைகளையும் கூப்பி ஓம் நமோ கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு, ஓம் நமோ கிருஷ்ணாய நமக, ஓம் நமோ கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு படுங்க. 9:30 போய் படுத்தீங்கன்னா 10 மணிக்கு தூக்கம் வரும். 6 மணி அந்த அலாரம் அடித்து உங்களை எழுப்பிவிடும். ஏந்திருங்க. இப்போ பாருங்க, அருமையான ஒரு தூக்கம். கனவு கண்டமா இல்லையே? கனவே வர்றியே? இன்றைக்கே வரல கனவு. மேனேஜர் திட்டுற மாதிரி வரும், யாரோ ஓடுற மாதிரி வரும், என்னென்னமோ வரும், ஆனால் இன்னைக்கு வரலையே. ஏன்? ஏன்னா நீங்கள் சொல்ல அந்த மந்திரத்தோட வைப்ரேஷனும், நெல்லிக்காவை அரிஞ்சு வச்சிங்கல்ல தண்ணியில் போட்டிங்கள, அதுடைய காற்றும் உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்களுடைய மனதை இதமாக மாற்றி உங்களை தூங்க வைக்கக்கூடிய சக்தி அந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. ஏங்க எத்தனையோ காய் இருக்கு, ஏன் நெல்லிக்காவை எடுத்தீங்க? மனசு கேட்குதா? அதுக்கான பதிலையும் சொல்கிறேன். நெல்லிக்காய் யாருக்கு உகந்தது? மகாலட்சுமிக்கு உகந்தது நெல்லிக்காய். மகாலட்சுமி கடாட்சம் வரணும்னா நெல்லிக்காய் தேவை. அதனால தான் அந்த நெல்லிக்காவை, இரண்டு நெல்லிக்காயை எடுத்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு, வித விதங்கிற தண்ணியில் போட்டால் உங்களுடைய தூக்கங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதெல்லாம் விடைபெற்றுவிடும். தூக்கம் உங்கள் கண்களை தழுவி கொண்டிருக்குங்கிறதுனால தான் நான் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி சுரூபத்தில் இருக்கிறதுனால நம்மளை தாளாட்டுறது யாரு? சாக்ஷாத் அம்மா தான். ஒரு பையன் தூங்கலன்னா, ஒரு குழந்தை தூங்கலன்னா அம்மா என்ன துடுரிச்சு போயிடுறா தெரியுமா? 8 மணிக்கு ஆரம்பித்த குழந்தை 12 மணி 2 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா
அவங்க அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தொண்டை வலிக்கும், அதுதான் அம்மா. ஸோ அப்போ நம்மளை தாளாட்டக்கூடியது யார்? சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி நெல்லிக்காய் ரூபத்தில் நம்மளை அப்படியே தாளாட்டி தூங்க வைக்கிறா. இப்போ தூக்கம் வந்ததா? காத்தால ஏந்திரிச்சிட்டிங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எந்த விதமான கனவும் வரல, யாரு திட்டுறதும் தெரியல. ஆனால் காத்தால ஏந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், எல்லாமே வந்துடும் எல்லாருக்கும். அதனால ஒரு நிம்மதியான உறக்கத்தை நாம் எப்பொழுது தூங்குறோமோ, நம்மளுடைய கண்களை ஒரு உறக்கமானது தழுவிக்கொள்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நெல்லிக்காய் பரிகாரம், மந்திரங்களை சொல்லுங்க. மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் நமோ கிருஷ்ணாய நமக மந்திரத்தை 18 முறை 21 முறை எல்லாம் வேணாம், 3 முறை சொல்லிட்டு படுங்க. அருமையான தூக்கம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றாக தூங்குங்கள். உங்களுடைய வேலைகளை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நன்றாக செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி